தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாவிட்டால் அடையாள அட்டையை கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரைப்பட நடிகரும் இயக்குநருமான ரமேஷ் கண்ணா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஒரு குடிமகன் சிட்டிசனோட கடமை ஓட்டு போடுவதுதான் என்று தேர்தல் கமிஷனர் விளம்பரம் பக்காவாக பண்ணுறாங்க. அதுக்கு அந்த உணர்ச்சியோடு நான் 6 மணிக்கெல்லாம் பூத்துக்கு போனேன். அந்த பூத்தில் என்னுடைய ஐடி கார்டு இது. கிட்டத்தட்ட 4-5 தேர்தலுக்கு அங்கே தான் ஓட்டு போட்டிருக்கிறேன். அந்த இடத்துல போய் கிட்டத்தட்ட 6 மணிக்கெல்லாம் போயிட்டு நான் இன்றைக்கி நாகர்கோவில் போகிறதுனால ஃப்ளைட் பிடிக்கணுமேட்டாலும் பொறுப்பாக போய் 6 மணிக்கு ஃபஸ்ட் ஆளாக நிற்கிறேன். அவங்க எல்லாம் பார்க்குறேன்னா சார் வந்துருக்கு சீக்கிரமாக ஊருக்கு போனோன்னு ரொம்ப நேரமாக நின்று வெயிட் பண்ணி 7 மணிக்கு ஆரம்பித்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, சாரி சார் உங்கள் ஓட்டு பேர் லிஸ்ட்டில் இல்லை சார் அப்படின்றாங்க. என்ன காரணம்? நான் ஓட்டர் ஐடி வச்சுருக்கிறேன், ஐடி காமிச்சேன், அது இருக்குது சார், ஆனால் லிஸ்ட்டில் இல்லையா சார். லிஸ்ட்டில் இல்லைனா அது யார் தப்பு? உங்களுடைய தவறு இல்லையா, என்னுடைய தவறு கிடையாது. அப்போ ஓட்டர் ஐடி வச்சு ஓட்டு போகிறது உரிமை நீங்கள் தரணும் இல்லையா. சர்க்காரன்னு ஒரு படம் வந்தப்போ தான் 49A மக்களுக்கு தெரியுது. இப்போ இதுக்கு ஒரு பிரச்சனை கொண்டாந்து தான் பண்ண செய்வீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லை, அதே தெருவில் இருக்கிற என் மனைவிக்கு, அதே வீட்டில் இருக்கிற மனைவிக்கு ஓட்டு இருக்கான், உங்களுக்கு இல்லை சார்ன்றாங்க. அப்போ ஒரே வீட்டில் இருக்க கணவனுக்கு ஓட்டு இருக்காது, மனைவி ஓட்டு இருக்குமா? இது யாருடைய தவறு? இது யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது? என்னுடைய ஓட்டு இன்றைக்கி வேஸ்ட்டாக போச்சு, இனிமேல் நான் எப்படி ஓட்டு போடுறேன்? இப்போ நான் நாகர்கோவில் போகிறேன், நாகர்கோவில் எனக்கு ஓட்டு போடுறது அனுமதிப்பாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பதில் சொல்லித்தாங்கணும் அரசாங்கம், நிச்சயமாக சொல்கிறோம். அப்புறம் எப்படி குடிமகன் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ வெறுத்து போயிடும், அப்புறம் ஓட்டு போடுறது ஆளே வராது. அப்போ கட்சிக்காரர்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும். புதிய ஆட்களோ புதிய தலைமுறையோ புதிய தலைவர்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதை நீங்கள் பார்த்து முடிவெடுங்க. ஏன்னா சினிமாக்காரன் இருந்தாலும் நான் சினிமாக்காரன் ஓட்டு போட நம்பிக்கையில் என் ஓட்டு எடுத்துனாலும் என்னோடய டவுட்டு இருக்குது.